நீங்க நிச்சயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில உலக உண்மைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். யுனெஸ்கோவின் அறிக்கைப்படி 2017 ஆண்டு உலகில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 50.5% பேர் 30 வயதிற்கும் குறைவானவர்களாம். அதுலயும் 89.7% பேர் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகள்ல தான் இருக்காங்களாம். உலகத்திலேயே ரொம்ப அமைதியான அறையை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது தலைமை அலுவலகத்துல கட்டியிருக்கு. அந்த அறையோட சத்தம் -20.35 dB. இந்த சத்தம் மனித காதுகளுக்கு கூட கேட்காதாம். நமக்கு தெரிஞ்ச சில ஊர்களோட பேர் ஒன்னு சின்னதா இருக்கும் இல்லனா பெருசா இருக்கும். ஆனா இப்ப பார்க்க போற ஊரோட பேர் தான் உலகத்திலேயே பெரிய பேர். அது என்னன்னு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இதுல மொத்தம் 85 எழுத்துக்கள் இருக்கு. இது நியூசிலாந்து நாட்டில தான் இருக்கு. நான் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. டமாட்டா, வக்காட்டான், கியான்கா, கோவோட்டாம், அட்ரிபூக்கா, கஃபிக்கி, மாவுங்கா, ஓருணு, குபோக்காய், வெனாக்கி, டனாடாவு. அப்பா, ஒரு வழியா படிச்சே முடிச்சிட்டேங்க. இது தாங்க அந்த ஊரோட பேரு. படிச்ச எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரிய போகுது? உலகத்துல இருக்க 200 நாடுகள்ல 300 சைக மொழிகள் இருக்கு. அதுலயும் 41 நாடுகள்ல சைக மொழியை அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக்கப்பட்டிருக்கு. பூமியில ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா 131.4 மில்லியன் குழந்தைகள் பிறக்குது. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 3.60 லட்சம், ஒரு மணி நேரத்துக்கு 15,000, ஒரு நிமிஷத்துக்கு 250, ஒரு நொடிக்கு 4 குழந்தைகள். உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த வகையில குள்ளமான மனிதர்கள் அதிகம் இருக்க நாடு எதுன்னா இந்தோனேஷியா. இங்க வாழ்ற மனிதர்களோட சராசரி உயரம் 5.18 இன்ச் தான். அதுபோல உலகத்துல அதிக உயரம் கொண்டவர்களாக நெதர்லாந்து நாடு தான் இருக்கு. அவர்களோட உயரம் 6 அடி. உலகிலேயே ஸ்வீடன்ல தான் அதிக அளவுல தீவுகள் இருக்கு. கிட்டத்தட்ட 2,21,800 தீவுகள் இருக்கான். அதுல 1,000க்கும் மேற்பட்ட தீவுகள்ல ஆட்களே கிடையாதாம். உலகில் உள்ள மிக நெருக்கமான பகுதியா சாண்டா குரூஸ் ஐலாண்ட் இருக்கு. அமெரிக்காவின் கொலம்பியா மாகாணத்துல இருக்க இது வெறும் 2 ஏக்கர், அதாவது 2 கால்பந்து மைதான அளவு மட்டுமே இருக்கும். அதுவும் இல்லாம இதை செயற்கையா உருவாக்கி இருக்காங்களாம். இந்த தீவுல 155 வீடுகளும் 500க்கும் மேற்பட்டவர்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க. வெறும் 5 தெருக்கள் மட்டுமே இருக்கு. மாண்ட்ரின், நமக்கு தெரிஞ்சு ஆங்கில மொழி தான் உலக அளவுல அதிகமா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உலக அளவுல அதிகமா பேசப்படுறது சீன மொழியான மாண்ட்ரின் இருக்குது. 900 மில்லியன் சீன மக்களும் 200 மில்லியன் வெளிநாட்டு மக்களும் இந்த மொழிய பேசுறாங்க. இந்த உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானு தெரியல. எங்களுடைய இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். மேலும் இது போன்ற தகவலை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.